புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய கை மருந்துகளை பற்றி விவரமாக நாம் பார்த்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு சர்க்கரை நோயை ஆயுர்வேத மருத்துவம் எவ்வாறு அணுகுகிறது, ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகளை கொண்டு எவ்வாறு அவற்றை குணப்படுத்துகிறது அப்படிங்கிறதை பற்றி விவரமாக பார்ப்போம். ஏற்கனவே ஒரு விவாதத்தை பற்றி நம்ம பார்த்தோம். சர்க்கரை நோய் குணப்படுத்தக்கூடியதுன்னு ஒரு சாரரும், சர்க்கரை நோய் குணப்படுத்த முடியாதுன்னு ஒரு மருத்துவ குழுக்களும் சொல்கிறது ஒரு விவாத பொருளாகவே இருக்கிறத பார்க்குறோம். ஆயுர்வேத மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் சர்க்கரை நோய் கட்டுப்படுத்துவதோ குணப்படுத்துவதோ அப்படிங்கிறது வெறும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவையோ, சிறுநீரில் வெளியாகின்ற சர்க்கரையுடைய அளவையோ, இரத்த திசுக்களில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவையோ மட்டும் நாம் கணித்து சொல்வது மட்டும் கிடையாது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ உடலில் இருக்கக்கூடிய உடலுடைய ஆரோக்கியத்துடைய அடிப்படையான ஓஜஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு காரணியை அதிகப்படுத்துவதன் மூலமாகத்தான் நாம் சர்க்கரை நோயை முழுமையாக குணப்படுத்த கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறோம். ஸோ அந்த வகையில் ஓஜஸை சரி செய்வதற்கு நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சர்க்கரை நோயை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய முயற்சிகள் தான். அது எவ்வாறு சாத்தியமாகிறது? ஆயுர்வேதத்தில் பஞ்சகர்மம்னு சொல்லக்கூடிய ஐந்து வகையான விஷயங்கள் உண்டு. வாந்திக்கு மருந்து கொடுப்பது, பேதிக்கு மருந்து கொடுப்பது, எண்ணெய்களை கொண்டு இரண்டு வகை எனிமா, கஷாயங்களை கொண்டு கொடுக்கக்கூடிய எனிமா தெரப்பி, எண்ணெய்களை கொண்டு நெய்களை கொண்டு கொடுக்கக்கூடிய எனிமா தெரப்பி மற்றும் மூக்கில் சொட்டு மருந்து விடுவது. இந்த ஐந்து விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவக்கூடிய விஷயங்களாக இருக்கிறத பார்க்குறோம். இது வந்து ஒரு ப்ராசஸ். ஒரு சர்க்கரை நோயை குணப்படுத்தி கணையத்துடைய செயல்பாடுகளை சீராக்குகின்ற, உடலுடைய உறுப்புகளுடைய செயல்பாடுகளை மாற்றுகின்ற, உடலுடைய இழந்து போன திறனை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற விஷயங்கள் அப்படின்னு வரும்போது, ஒரு மாத்திரை, ஒரு மருந்து, ஒரு வீட்டில் செய்யக்கூடிய கஷாயம், ஒரு உணவு முறையை கொண்டு அது சாத்தியமானால் சாத்தியமே கிடையாது. ஒரு ப்ராசஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ், உள்ளுக்கு சாப்பிடுகின்ற சில நெய் மருந்துகளை 6 நாட்கள் கொடுத்து வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை வாந்தி மூலம் வெளியேற்றக்கூடிய சிகிச்சை. இப்போ கபம் சார்ந்த ஒரு சர்க்கரை நோய் நமக்கு இருக்குன்னா வாந்திக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை. அதே போல் பித்தம் சார்ந்த சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னும்போது இதே போல் மருந்துகளை ஒரு 6 நாட்கள் அவர்களுக்கு கொடுத்து 7வது நாள் விரேச்சனம்னு சொல்லக்கூடிய பேதிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சையை நம்ம கொடுப்போம். வாதம் சார்ந்த சர்க்கரை நோயாக இருக்கும்போது அவர்களுக்கு உள்ளுக்கு மருந்துகளை கொடுத்து வெளிப்புறமாக செய்யக்கூடிய எண்ணெய் போடுதல், உத்தரம் கொடுத்தல், இலைக்கிழி, தைலதாரைன்னு சொல்லக்கூடிய அந்த சிகிச்சைகள் எல்லாம் செய்ய வச்சு, அதன் பிறகு அவர்களுடைய பலம், அவர்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உறுப்புகள் மற்றும் தோஷங்கள் மற்றும் தாதுக்களில் எப்படி பாதிப்பு வந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதலை கொண்டு வந்து, அதற்கு நாம் கொடுக்கக்கூடிய எனிமா சம்பந்தப்பட்ட சிகிச்சைகள், ஒன்று கஷாயம் சம்பந்தப்பட்ட மருந்துகளை போட்டு காய்ச்சி எடுக்கக்கூடிய கஷாயம் சம்பந்தப்பட்ட எனிமா, அல்லது அதே போல் நமக்கு எண்ணெய்களை கொண்டு கொடுக்கக்கூடிய எனிமா, இந்த எனிமா சம்பந்தப்பட்ட சிகிச்சைகள், இது எல்லாத்துக்கும் மேலே கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய உறுப்புகளை பலப்படுத்துவதற்கு மூக்கில் சொட்டு மருந்து விடக்கூடிய சிகிச்சைகள். ஸோ இந்த மாதிரி ஐந்து வகையான சிகிச்சைகள், நோயுடைய தன்மை, நோயாளியுடைய வயது, நோயுடைய பக்க விளைவுகள், நோயுடைய வயது, காலம், எந்த காலத்தில் நாம் இருக்கிறோம், இந்த மாதிரி காரணிகளை, 10 விதமான காரணிகளை பிரித்து அறிந்து புரிந்து முறைப்படுத்தப்பட்ட ஒரு ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகளை நாம் எடுத்துக்கொள்ளும் போது, நோயினால் ஏற்பட்ட பக்க விளைவுகளும் சரி, நோயினால் ஏற்படுகின்ற மற்ற விளைவுகளும் சரி, அறிகுறிகளும் சரி, வேகமாகவே குறைந்து விடுவதை நாம் பார்க்க முடியும். ஸோ சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியுமான்னா, ஒரு இயற்கை காரணிகளோடு சேர்ந்த ஒரு வாழ்வியல் முறை மாற்றங்களோடு, தியானம் சேர்ந்த மனதும் உடலும் ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய ஒரு முறையான பயிற்சிகளோடு, வருடத்திற்கு ஒரு முறையாவது 25-30 வயதுக்கு உள்ளே இருப்பவர்கள் வாந்திக்கான சிகிச்சையும், 30-60 வயதுக்குள்ளே இருப்பவர்கள் பேதிக்கான சிகிச்சைகளையும், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எனிமா சம்பந்தப்பட்ட சிகிச்சைகளும், அனைத்து வயதினரும் மூக்கில் சொட்டு மருந்து விடக்கூடிய நசியம் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகளையும் முறையான மருத்துவ ஆலோசனையோடு, தகுந்த வழிகாட்டுதல்களோடு, உணவு கட்டுப்பாடுகளோடு சரியாக எடுக்க முடிந்தால், சர்க்கரை நோயை மட்டுமல்ல உடம்பில் ஏற்படுகின்ற எந்த விதமான நோயாக இருந்தாலும் அதை குணப்படுத்துவதும் அதை கட்டுப்படுத்துவதும் சாத்தியம்தான். இன்சுலின் டிபெண்டண்டாக இருக்கக்கூடிய, வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளோடு இருக்கக்கூடிய, டிஸ்பெப்சியாவோடு இருக்கக்கூடிய,
இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் கூட இந்த வகையான சிகிச்சை முறைக்கு தம்மை உட்படுத்தி கொள்ளும்போது அவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும். 20 வருடம் 30 வருடம் இன்சுலின் ஊசி போட்டுக்கொண்டவர்கள் கூட முறையான சிகிச்சை முறைக்கு வரும்போது ஒரு வருட காலத்திலேயே அவர்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய மாறுதல் ஏற்படுவதை பார்க்க முடியும். மருந்துகள் மட்டும் நம்ம டிபெண்ட் பண்ணி இல்லாமல் மற்ற விஷயங்கள்லையும் கொஞ்சம் நம்முடைய கவனத்தை செலுத்தக்கூடிய வாய்ப்புகளை அதிகப்படுத்திக்கிட்டோமேயானால் இன்சுலின் மட்டும் போட்டு கட்டுப்படுத்தக்கூடிய கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய சர்க்கரை கூட இன்சுலின் இல்லாமலேயே நம்முடைய கட்டுப்பாட்டில் இருப்பதை பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு நிறைய நேரங்களில் நாம் செய்யக்கூடிய தவறு மருந்துகளை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய தவறு. மருந்துகளை நாம் நம்புவது ஓகே, ஆனால் மருந்துகளற்ற வாழ்க்கை அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய சாதனையாக இருக்க வேண்டும். ஒரு மருத்துவருடைய தலையாய கடமைகளில் ஒன்று என்னென்னா மருந்துகள் பரிந்துரைப்பது அல்ல, மருந்துகளற்ற ஒரு வாழ்க்கை என்ன வேணும்னு சொல்லி கொடுக்கறது. குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு அதற்கான ஒரு முழுமையான முயற்சிகளை நாம் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கு ஒரு கேள்விக்குறி. முழுமையான சிகிச்சையாக அது இருக்குமேயானால் சர்க்கரை நோய் குணப்படுத்தக்கூடிய நோய் தான், அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மீண்டும் மற்றும் ஒரு தலைப்போடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.